டேய் ஃபோன் அட்டெண்ட் பண்ணினா கைய வெட்டிடுவேன் போய்டாங்க டா ஹலோ ஹலோ சொல்லுங்க எங்க இருக்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதிலிருந்து நான் ஊர் சுத்தறதே இல்லங்க பொறுப்பா வீட்லயே தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க நான் வெளிய சுத்திட்டு இருக்கேன் என்னங்க சொல்றீங்க பின்ன காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு எப்படி வீட்ல நிம்மதியா இருக்க முடியும் இதாங்க பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் எங்களுக்கெல்லாம் காதல் வந்துச்சுன்னா கூடவே பொறுப்பு வந்துடும் உங்களுக்கு அது போயிடும் ஹலோ ஹலோ நீ பொறுப்பான பிள்ளையா வீட்லயே இரு நான் வள்ளியூர் கோயில்ல இருக்கேன் எங்கடா போற நில்லடா டேய் டேய் ச்சே ஒரு நிமிஷம் இருங்க அங்க சாமி கும்பிடுறவங்க கும்பிட்டுட்டு போயிட்டோம் எதுக்கு இல்ல நீங்க எப்படியும் நம்ம விஷயத்தை மனசுல வச்சு தான் சாமி கும்பிட போறீங்க அந்த நேர பாத்து யாரும் தும்மல் போட்ற கூடாது பாருங்க அதான் என்னங்க இன்னைக்கு நான் போன்ல கோயில கூப்பிட்ட மாதிரி அப்படியே நாளைக்கு கொஞ்சம் பார்க் சினிமா எல்லாம் கூப்பிட்டீங்கனா நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் இது நான் கூப்பிட்டனா அப்படி சொல்லிக்க வேண்டியதானங்க என்ன உனக்கு புடிச்சிருக்கு உன்னை எனக்கு புடிச்சிருக்கு அத ஊர் சுத்தி தான் காமிக்கணுமா என்ன கல்யாணம் முடியற வரைக்கும் நீ என்ன வெளிய கூப்பிடவும் செய்யாத நான் வரவேன்னு நீ எதிர்பார்க்கவும் செய்யாத ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துறத யாராவது பார்த்தா அதனால கூட என் அக்கா கல்யாணத்துக்கு பிரச்சனை வரும் அது சரி எதுக்கு இவ்வளவு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம விட்டீங்க அக்காவுக்கு 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவளோட ஜாதகத்தை பார்த்து யாரோ அம்மா கிட்ட சொன்னாங்களாம் அதை நம்பி வந்த நல்ல மாப்பிள்ளைங்களை எல்லாம் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க சொன்ன வயசு முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது ஆனா நல்ல மாப்பிள்ள தான் கிடைக்கல சரி ஃபீல் பண்ணாதீங்க சீக்கிரமாவே உங்க அக்காக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான் பாருங்க அண்ணே அண்ணே என்னண்ணே நான் கொடுத்த 10 ரூபாயில டீ வாங்கி சாப்பிட்டுட்டு என்னைய கண்டுக்காம இருக்கீங்க பாத்தீங்களா ஆமாடா நீ கொடுத்த 10 ரூபாயில தான் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன் HDFC பேங்க்ல பணம் போட்டிருக்கேன் போதா குறைக்கு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கேன் போடா டேய் என்னண்ணா இவ்வளவு கோச்சுக்கிறீங்க பின்ன கோச்சுக்காம பாடுறா இங்க சிச்சோ என்னாச்சுண்ணே ஏன்டா ஃபேன் ஒயரை புடிங்க விட்டவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னு சொன்னியாடா என்கிட்ட எந்த மனையனாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வயல கை வைப்பானா கரெக்டுண்ணே அப்படி நினைச்சுதான் நானும் இவர்கிட்ட ஒன்னும் சொல்லாம விட்டுட்டேன் சரி நடந்தது நடந்துடுச்சு வீட்டுல டிவி ஓடாம இருக்கு கொஞ்சம் என்னன்னு போய் பாத்துட்டு வந்துருங்கண்ணே உங்க ஃபேமிலி சாவகாசமே வேணாண்டா ஷாக் அடிச்சு அந்த இடத்துல தொங்குறப்போ தாத்தா காப்பாத்துறேன்னு சொல்லி பெரும்பாலும் பின்னிட்டாரு தெரியுமா உனக்கு நல்லதுதானே பண்ணிருக்காரு கிழிச்சாரு காப்பாத்தணும் பக்கத்துல சுவிச் ஆஃப் பண்ண வேண்டியதானே 100 ரூபா வாங்கிட்டியான்னு என்ன சொல்லி சொல்லி அடிச்சாரா ஆனா நீ 10 ரூபா தான்டா கொடுத்த சரி கொஞ்சம் என்னன்னு போய் பாத்துக்கலாம் 20 ரூபா தான் கொடுக்குறேன் சாரி டாக்டர் செலவு 50 ரூபா ஆச்சு தெரியுமா சரிண்ணா ஏன்னா டென்ஷன் ஆறீங்க ஐயா பேசிட்டு வச்சுக்கோ வச்சுக்கோ சரி சரி என்ன ரிப்பேர்னு சொல்லு ஒன்னும் பெரிய ரிப்பேர்லாம் பண்ண வேணாம் ஆடிக்கு போனீங்கன்னா கேபிள் டிவி ஜங்ஷன் இருக்கும் தெரியுமா ஆமா பெரிய திருநெல்வேலி ஜங்ஷனு என்ன நீ ஒயரை புடிங்கிட்டு வந்திருக்க போற நான் போய் மாட்டி விட்டுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் கேபிள் டிவி ஒயர் பக்கத்துலயே கரண்ட் கம்பி இருக்கு கேபிள் டிவி ஒயர் நினைச்சு கரண்ட் கம்பியை தொட்டு ஷாக் அடிச்சு தொங்கி கிடக்க போறீங்க காக்கா மாதிரி இந்த நக்கல் தானே வானானது ஆமா எதுக்கு என்ன அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க உன் கூட பைக்ல ஊர் சுத்த கூப்பிட்டியே இப்ப போலாமா என்னங்க நிஜமாவ சொல்றீங்க இப்பதாங்க உங்களுக்கு ஏன் மேலயும் நம்ம காதல் மேலயும் நம்பிக்கையே வந்திருக்கு ஆமா உங்க அக்காக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் எங்கேயும் வெளியே வர மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க அக்காவை பொண்ணு பார்க்க இன்னைக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு காரணம் பொண்ணோட தங்கச்சி தான் எனக்கு 2 பசங்க ரெண்டாவது பையன் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டு 6 மாசம் மைண்ட் சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பரவாயில்ல இப்ப நல்லா இருக்கான் அதையே காரணம் காட்டி யாரும் அவனுக்கு பொண்ணு கொடுக்காம போயிருவாங்களோன்னு பயமா இருக்கு அதான் உங்க ரெண்டாவது பொண்ணை என் ரெண்டாவது பையனுக்கு கொடுக்க சம்மதிச்சீங்கன்னா வர்ற முகூர்த்தத்திலேயே 2 கல்யாணத்தையும் ஒன்னா வச்சிடலாம் ஒன்னும் அவசரம் இல்லை யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க என்னங்க இது நல்ல விஷயம் தானே இதை சொல்றதுக்காக நீங்க என்ன நேரில் வர சொன்னீங்க இதை பேசாம நீங்க ஃபோன்லயே சொல்லிருக்கலாமே ஃபோன்ல தானே நம்ம காதலே ஆரம்பிச்சது உன்னால எப்படி இப்படி பேச முடியுது நாம காதல் வச்சதா நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியாதே தெரிஞ்சா ஃபீல் பண்ணலாம் 4 பேருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு பதில் சொல்லணுமே நினைச்சு ஃபீல் பண்ணலாம்
நீங்க தான் கூட எங்கயுமே ஊர் சுத்தலையே. ரொம்ப உஷாரா நீங்க. இந்த முடிவுக்காக தான் வீட்ல வெயிட் பண்றாங்க. நான் என்ன சொல்றது? பாத்தீங்களா? முடிவு பண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட கேக்குறீங்களே. போங்க. ப்ளீஸ். போய் உங்க சம்மதத்தை முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் போங்க. கண்ணை தொடச்சிட்டு போங்க. அப்புறம் மறந்து கிடந்த போன் என்ன பண்ணிட போறீங்க? அண்ணே நான் தான் பேசுறேன். சொல்றா லிங்கம், என்னால ஊர்ல இருக்க முடியல, கொஞ்ச நாளைக்கு உன் கூட வந்து இருக்கட்டுமா? நான் கூப்டப்பலாம் வரல, இப்ப திடீர்னு வரேங்கற. ஏன் அப்பா ரொம்ப திட்டறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. டேய் மறக்காம சொல்லு, என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லண்ணே. நான் ஒரு பொண்ண லவ் பண்ணேன், திடீர்னு அந்த பொண்ண வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது. கல்யாணம் முடியற வரைக்கும் உன் கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்னு. யாரடா அந்த பொண்ணு? ஏன் கிட்ட முதல்லயே சொல்ல? அக்கத்தூர் பொண்ணு தானே. இங்க இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்க்கணும்னு தோணும். அதான் டேய் பாரு, காதலிக்க கூடாது, காதலிச்சா கல்யாணம் பண்ணாம விட கூடாது, புரியுதா? நான் பாத்துக்கறேன். நீ சும்மா மூட் அவுட் ஆகாத, நான் இப்ப ஊருக்கு வரேன், அங்க வந்து பேசிக்கலாம். அதுக்கு இல்ல நானே. நீ விடு, நான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் வந்து பாத்துக்கிறேன். வேணா போன் வை போன் வை போன் வை. தப்பா நீ இந்த பொண்ணை மிஸ் பண்ணவும் கூடாது, இந்த ஊர் விட்டு போகவும் கூடாது. அதுக்கான ஒரு வழியை சொல்லு. ஒரு வழி இருக்குண்ணே. என்னது? அந்த பொண்ணோட அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா உனக்கும் கல்யாணம் ஆகிடும், என் காதலும் கை கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டுன்னு நினைக்கிறவண்ணா. வேற ஏதாவது வழி இருந்தால் சொல்ல. ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தாது ப்ளீஸ். அப்போ என்னையும் என் வழியிலே விட்டுட்டேண்ணே. பாவம், என்னால் உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி உன் வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. சரி விடுண்ணே, யாருக்கு என்னவோ அதான் நடக்கும். ஊருக்கு போகும்போது அவனும் கூட வரணே. காதலுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். சந்தோஷமா? அம்மா, அண்ணா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். பத்தி நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க, அவனுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். நேரம் வரும்போது எல்லாம் தானா அமையும். பொண்டாட்டிய அப்புறமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னவள எப்படி கூட்டிட்டு போக வச்சா பாத்தியா? என் பேத்தி அண்ணா ரெண்டு பர்சன்ட் கூடவே கூட்டிட்டு போனேன். பாத்தியா? அது நடக்காது. சரி போயிட்டு வரேன்.